ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயா முனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம் புஜைக்மருக்ம வியாமோஹதஸ்தரிதராணி திருநாயமேன அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரேக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர்வ குலாபிராமம் ஸ்ரீமத் தங்கிரீகளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்த மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரீரேணு பரகால யதீந்திரமிஷான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கியகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம் ந அந்யாஸ்தஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விஷுத்த விஜயானகணஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்ததீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே ஸ்ரீமன்னூத்தனரங்கநாதித்ராட் அப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தன லக்ஷ்மணாரித்ராட் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாட்ச சந்தர சுதா லக்ஷ்யாத்ம யோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்தன வாகதீசேவனம் பக்தி ஆசிரயா மோகுரும் நவ்ய வாகீஷ யோகீந்திராயாஸ்ய பரசேவினம் பிரம்மதந்திர சுதந்திராரியம் பஜாம ஸ்வாத்ம சம்பதம் நீலாத்துங்கஸ்தனகிரிதட்டே சுப்தமுத்போத்ய கிருத்னம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்த மத்யா பயந்தி ஸ்வோச்சிட்டாயாம் சதி நகலிதம் யாபலாத் கிருத்ய புங்கே கோதா தஸ்ய இனமயிரம் இடம் புய ஏவாஸ்து புயா அன்னவையர் புரிவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்தருடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நாங் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி மாதம் 30வது பாசுரம், வங்கக்கடல் கடந்த மாதவனை கேசவனேன்னு சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பாசுரம் ஒரு பலஸ்ருதி தான். பாசுரத்தில் அழகாக அமிர்த மதனத்தை இங்கே சொல்லப்படுறது. மகாலட்சுமி அடையறத்துக்கு பகவான் ரொம்ப சிரமப்பட்டான் அந்த விஷயமானது இந்த பாசுரத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சொல்லப்படுறது. வங்கக்கடல் கடந்த மாதவனே கேசவனை திங்கள் திருமுகத்து செழிரார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுருவை பைங்கமலர் தந்தரியல் பட்டர் பிரான் கோரி சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் ஈரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய். வித்யாதர ஸ்திரீகள் அப்படின்னு சில பேர், அந்த வித்யாதர ஸ்திரீகள் பூலோகத்துக்கு வந்து தாயாருடைய பிரசாதத்தை வாங்கிண்டு இந்திரலோகத்துக்கு போகிறார். எதிரில் தூர்வாசர் வந்து அவளை கூப்பிட்றார். கூப்பிட்ட உடனே அப்படியே நடுநடுங்கி போயிட்டாளாம். கையில் என்ன அப்படின்னு கேட்குறார். மகாலட்சுமியுடைய பிரசாதம் அப்படின்றா. மகாலட்சுமியுடைய பிரசாதம்னு சொன்னால் அடுத்த க்ஷணமே கொடு வாங்கிக்கிறேன் அப்படின்னாலாம். நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவள் சொன்ன உடனே சரின்னு சொன்னார். அவன் முன்னால் அதிக நேரம் நிற்கக்கூடாது இல்லையா, தூர்வாசர் முன்னாடி நிற்கிறதுக்கு பயம். கையில் வாங்கின்றதை கண்ணில் ஒத்திண்டார். மர உரி தலையில் ஜட அப்படின்றதுனால எங்கே வச்சுக்கிறதுன்றதுனால தெரியல பிரசாதத்தை. ஞானக்கண்ணால் பார்க்கிறார். இந்திரனுக்கு அமராவதி பட்டணத்தில் ஜென்மதின உற்சவம் நடக்கிறது. ஐராவத யானை மேலே இந்திரன் பவனி வரான். அவனுக்கு ஜென்மதினமாச்சே, அவனுக்கு மகாலட்சுமியுடைய பிரசாதத்தை கொடுக்கலாமேனு போகிறார். இந்திரான்னு கூப்பிட்றார். ஐராவத்தியினுடைய மேலே உட்கார்ந்துறபடினால இந்திரனுக்கு தூர்வாசர் தெரியல, யாரோன்னு நினைக்கிறான். தூர்வாசர்னு தெரிஞ்சிருந்தா இறங்கி வந்திருப்பான். மேலேருந்து ஒரு ஈட்டியை நீட்டுறான். தூர்வாசருக்கு ரொம்ப கோபம். சாபம் கொடுக்க தோன்றது, ஆனால் கோபம் அடங்கிடுத்து. ஏன் அப்படின்னால், தூர்வாசர் சாபம் கொடுக்க போகும்போது அடங்கினத்துக்கான காரணம், தூர்வாசர் சாபம் கொடுக்க போய் அதை கொடுக்காமல் விட்ட ஒரே இடம் இந்த இடம்தான். ஏன்னா மகாலட்சுமியுடைய பிரசாதத்தை கையில் வச்சுட்டுருக்கார். பிரசாதத்தை ஈட்டியில் வைத்து அதை இந்திரனுடைய ஈட்டியில் வைக்கிறான். இந்திரன் அதை எடுக்கிறான்.
இந்திரனை அதை சிரஸில் வச்சுக்கல, கண்களில் ஒத்திக்கவும் இல்லை, தூக்கி போட்டான். அது மண்டபத்தில் விழாமல் யானையினுடைய தலையில் விழுந்தது. தலையில் விழுந்ததுனால் அது உறுத்தினதுனால அந்த யானை அந்த புஷ்பத்தை எடுத்து காலால் ஒரு தேய் தேய்ச்சிது. அப்போது தூர்வாசர் பார்த்துன்னு இருக்கும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுன்றதுனால தூர்வாசர் என்ன பண்ணார், சபிச்சுடுறார் அவனை. விஷ்ணு புராணத்தில் வர்றது இந்த கதை, தஸ்மாத் பிரணஷ்ட லக்ஷ்மீகம் த்ரைலோக்கியம் தே பவிஷ்யதி யஸ்ய சஞ்ஞாத கோபஸ்ய பயமேதி சராச்சரம் தம் தொம் மாமதிகர்வேன தேவராஜாவ மன்யசே அப்படின்னு துர்வாசர் சொல்கிறதா விஷ்ணு புராணத்தில் இருக்கு இந்த ஸ்லோகம். மகா கோபம் வந்துடுது துர்வாசருக்கு, இவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால தானே உனக்கு கர்வம், இந்த எல்லாத்தையும் நீ இழந்து போ அப்படின்னு எல்லாம் திருப்பார் கடலில் வேணும் அப்படின்னு சாபம் விட்டுவிட்டார். 33 கோடி தேவர்களும் உடனே உடுத்தின்ற வஸ்திரத்தோடு அப்படியே நிற்கிறாளாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. சுவாமி தெரியாமல் அபுத்திபூர்வமாக நடந்துருத்து இது, அதனால் தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கன்னு தூர்வாசர்கிட்ட பிரார்த்திச்சா மொத்த தேவர்களும். ஒத்துக்கவே இல்லை, சாபம் கொடுக்க தான் தெரியுமோ தவிர எனக்கு திருப்பி வாங்க தெரியாதுன்னு புறப்பட்டு போயிட்டார். பிரம்மாவுக்கிட்ட போகிறா, பிரம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றார். பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் இடத்துல போகிறா. எம்பெருமான் சொல்கிறார், ஸ்ரீமன் நாராயணன் மந்தானாம் மந்திரம் கிருத்வா நேத்திரம் கிருத்வா ச வாசுகீம் மத்தியதாம் அமிர்தம் தேவாக சகாயே மை அவஸ்திதே அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். ஒரு உபாயம் சொல்கிறேன் கேளுங்கோன்னு, மந்திர பருவத்தத்தை இட்டு வாசுகியை கயிறாக போட்டு கடைந்தால் உள்ளே இருப்பதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே பருவத்த தேவர்கள் தூக்க பார்க்குறா, தூக்கவே முடியல. மறுபடியும் நாராயண்ட வந்து பிரார்த்திக்கிறார், எங்களால் பருவத்தை தூக்கவே முடியலையே அப்படின்னு. இந்த சமயத்தில் உமக்கு எங்கேயாவது சமயோசித்தம் புத்தி வேண்டாமா, இப்படி அவஸ்தப்படலாமா, ஒரு காரியமாகனா விரோதிகளையும் கூட்டாளிகளாக சேர்த்துக்கணும் இல்லையா, அப்படி சேர்த்துக்கணுமே என்னாராம். உடனே இவா 33 கோடி, அவள் 66 கோடி. எப்போவுமே லோகத்தில் நல்லவாளை காட்டிலும் துஷ்டர்கள் பலசாலிகள், 2 மடங்கு பலசாலிகளாக இருப்பாள். இவன் 33 கோடி தேவர்கள் தான், அவள் 66 கோடி இருக்கா. எல்லாம் மந்திர பருவத்தை தூக்கி பார்க்கடலில் போடுறா. அப்படியே தூக்கி போட்டால் உள்ளே போய் விடுமோ அப்படின்ற ஒரு எந்த விதமான புத்தியும் இல்லாமல் பார்க்கடலில் போட்டோன்னே பருவத்தம் பார்க்கடல் உள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் ஐஸ்வர்யம் வருது, கொஞ்சம் ஐஸ்வர்யம் வந்தாலே ஒன்றும் தெரியாதவன் கூட மகா வியாபகனாக எல்லாரும் கொண்டாடும்படி இருப்பானாம். ஐஸ்வர்யம் போனால் ஒன்றுமே தெரியாதுன்னுவா. அப்படி ஐஸ்வர்யம் போன உடனே இந்திராதி தேவதைகளுக்கு ஒன்றுமே தெரியல, புத்தியே இல்லை. க்ஷீரோத மத்தியே கூர்ம ரூபி ஸ்வயம் ஹரிஹி மந்தனாத்ரே அதிஷ்டானாம் பிரமதோபூன் மகாமுனே அப்படின்னு பெருமாளே கூர்மாவதாரம் எடுத்து பருவத்தை தூக்கி நிறுத்துறான். வாசுகியை கயிறாக போட்டு இழுக்கிறான். சமுத்திரத்தில் தெப்போற்சவம் நடக்கிறது, பருவத்தம் அப்படியும் எப்படியும் போகிறது. கீழே பிடிச்சுட்டுருக்கான பரமாத்மா, கீழே பிடிச்சுட்டுருக்க பரமாத்மாவே மேலேயும் ஒரு கை கொடுத்து தூக்குறானாம். கடையிறதுனா வேகமாக கடையணும், மெதுவாக கடைஞ்சால் உள்ளே இருக்கிற வஸ்து எப்படி தெரியும். பரமாத்மாவே மலையாக இருக்கான், வாசுகியாக இருக்கான், மேலேயும் கீழேயும் தாங்குறான். அசுரர்கள் பக்கமும் தேவர்கள் பக்கமும் 2 கோடி கை கொடுக்குறான். கடையிறது யார், பகவான். அப்போது எல்லாமே விஷ்ணு இல்லையா, ஜெகதோஸ்த ஜெகஸ்த சஹா அப்படின்னா விஷ்ணு புராணத்தில். அப்படி எல்லாமே விஷ்ணுமயம், எங்கே பார்த்தாலும் விஷ்ணு. அதுதான் இங்கே நாத்தியார் சொல்கிறா, வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை அப்படின்றா. பெருமாளே மேலேயும் கீழையும் பக்கவாட்டிலையும் இந்த பக்கமும் கை கொடுக்குறான், அந்த பக்கமும் கை கொடுக்குறான். அதனால் பரமாத்மாவுக்கு வேர்வை கொட்டுறது. உலகத்தில் தன்னுடைய காரியம் ஒன்று நடக்கலைன்னா அதை செய்யறதுக்கு அவ்வளவு தாமதிப்பாள். நமக்கு தேவையான காரியமாக இருந்தால் நம்ம சீக்கிரமாக பண்ணுவோம், நமக்கு தேவையில்லாத காரியமாக இருந்தால் அவள் அவ்வளவு சமாளிப்பாள். அவசரம் இல்லை, பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்வா. தன்னுடைய காரியம்னா இன்றைக்கே பண்ணிடலான்வா. பரமாத்மாவுக்கு அதே நிலை தான். ஏன் அப்படின்னா மகாலட்சுமி அடையிறதுக்கு அவ்வளவு சிரமப்படுறான் பெருமாள். அமுதில் வரும் பெண்ணமுது உண்ட எம்பிரானே ஆழ்வார் சொல்கிறார், திருவங்கி ஆழ்வார். அச்சாரம் அசாரம் அல்பசாரம்
அமுதத்தை தேவர்கள் இடத்துல கொடுத்துட்டு மகாலட்சுமியை தான் அடைஞ்சான். அதற்காக பரிசிரமப்பட்டான். லக்ஷ்மியை அடைய பகவானே சிரமப்படும் பொழுது நாம் எவ்வளவு சிரமப்படணும். வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை, லக்ஷ்மியோடு சேர்ந்தவனைன்னு அர்த்தம். கேசவனை சர்வ தேவதைகளுக்கும் அதிநாயகமாக இருக்கக்கூடியவனைன்னு அர்த்தம். திங்கள் திருமுகத்து செழியேறார் சென்றிரஞ்சி, சந்திரமுகம் படைத்த உயர்ந்த ஆபரணங்கள் அணிந்த கோபஸ்திரீகள் அவெல்லாம் போய் பிரார்த்திக்கிறா. அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமலர் தந்தரியல் பட்டர் பிரான் கோரி சொன்ன அங்கு அப்படின்னா அவன் இருக்கும் இடத்திற்கு சென்றுன்னு அர்த்தம். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்துன்னா இல்லையா போன பாசுரத்தில், அதை இங்கே சொல்கிறா. அங்கே போய் அப்பறை கைங்கரியமாகிற பரமபுருஷார்த்தம், பரமபுருஷார்த்தத்தை பெற்றவர் யாரு அப்படின்னால் சாட்சாத் பட்டர் பிரான். பக்டர் பிரான் கோரை சொன்ன அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறா. எப்படி பாருங்க, ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டே இங்கே பேசுகிறா. தன் ஆச்சாரியரையும் அப்பாவுமான ஆச்சாரியரும் அப்பாவுமான பிரியாழ்வாருடைய அனுகிரகம் பெற்றவள் அவள் அப்படின்றது இங்கே தெரியுது. கொல்லை அரக்கியையும் ஊக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்றே அப்படின்னு நாச்சியார்த்தன் மொழியில் சாதிக்கிறார் நாச்சியாரே. பிரியாழ்வாருடைய திருமகள் அப்படின்றத ஆங்காங்கு ஊர்ஜிதப்படுத்தி கொண்டே இருக்கிறாள் நாச்சியார். ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டே திருப்பாவையும் முடிக்கிறாள். ஆச்சாரிய சம்பந்தத்தோடே திருப்பாவையும் ஆரம்பித்தாள். சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே, முப்பதும் தப்பாமேனா முப்பதும் தப்பு இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். முப்பதும் தப்பாமல், முப்பது நாளும் விடாமல்னு சொல்லணும்னு அர்த்தம். இந்த வசந்த திருப்பாவையை சொல்கிறவாளுக்கு என்ன ஏற்படும்னு சொல்கிறா. இங்கி பரிசுரை பார் இரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால். அப்போ வசந்த சதுர்புகன் புஜங்களோடு சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு சொன்னா போலே, அந்த கிருஷ்ணனே சாக்ஷா சதுர்புஜனோட ஸ்ரீமன் நாராயணனாக காட்சி தரான். அந்த காட்சியை நாம் எல்லாம் சேவிக்கணும்ன்றா. லோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று, திங்கள் மும்மாரி பெய்துன்னு சொன்னாலும் இல்லையோ, அந்த சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ்ந்து தேகாவசான காலத்தில் திரும்பி வராதபடி இல்லையா, நச்சபுனராவர்த்தத்தே நச்சபுனராவர்த்தத்தேன்னு சொன்னா போலே, திரும்பி வராதபடி ஒரு மோட்சமாகிற ஐஸ்வர்யத்தை பெறணும் அப்படின்னு இன்புருவர்னு சொல்கிற உத்தமமான அந்த வானில வரசில் உயர்ந்த ஒரு யுவராஜ்ய பட்டாபிஷேகமானது பண்ணிட்டு இன்புற்று விளங்குவார்கள் அப்படின்னு இன்புருவர் எம்ப வாயின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறார். ஆண்டால் அனுஷ்டித்த இந்த திருப்பாவைய விரதத்தை நாமளும் அனுஷ்டிக்கணும். திருப்பாவை பாட்ட உரைத்தாலே போதும் அப்படின்னு பெரியவார் சொன்னாங்க இந்த இடத்துல வியாக்கியானத்தில். அங்கும் இங்கும் எங்கும் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். கன்றிருந்த தலைநாகு தோற்கன்றுக்கும் இறங்குமா போலே அப்படின்னு இப்பாசுரம் கொண்டு புக நமக்கும் பலிக்கும் அப்படின்னா பராசர பட்டர். பசு கண்ணுக்குட்டியை ஈன்றெடுக்கிறது, கண்ணுக்குட்டி துள்ளி ஓடி பசுவின் இடத்துல பால் பருகிறது. ஒருவேளை கண்ணுக்குட்டி இல்லைன்னா கண்ணுக்குட்டியோட தோலை வைத்து தைத்து உள்ள வைக்கோல் வச்சு அடைப்பா. பசுவுக்கு எதிர கண்ணுக்குட்டியை நிற்க வச்சு பால் கறப்பா. அப்போ வசந்த நாற்கன்று யார் அப்படின்னால் ஆண்டாள். அவள் அனுஷ்டிச்சான் இந்த விரதத்தை. நாமெல்லாம் தோற்கன்று, பகவானுடைய தோற்கன்றுக்கு இறங்குவது போல இந்த பாசுரங்கள் சொல்வதற்கு பகவான் இறங்குவான், பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆகையினால திருப்பாவை ஏற்பட்டது பெருமாளுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தை காட்டுறதுக்காக. பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவதி பாதார விந்தார்ச்சனம், பகவதி ஆத்மசமர்ப்பணம், இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காகத்தான் திருப்பாவை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த பெரியவாள் எல்லாருக்கும் தன்யவாதங்களை சொல்லி இதோடு முடிச்சுக்கிறேன். கவிதார் கேசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.